பண்ணி நேர் மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் பலம் தீ மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை இன்னமாக திறந்தருள் செய்மினே. இப்பூ உலகில் வேதங்களின் உறைவிடமாம் திருமறை காட்டினிலே 6/5/1916 அன்று வேதாரண்யம் வயலின் வித்வான் திரு ஞானசம்பந்த குருக்கள் மற்றும் பர்வதத்தம்மாள் தம்பதியருக்கு தவப்புதல்வராக அவதரித்தார் திரு ஐயாக்கண்ணு தேசிகர் அவர்கள். இவ்வாண்டு அதாவது 6/5/2016 அன்னாரின் 100வது பிறந்த தினமாகும். அன்னாரின் புகழ் ஓங்கும் அளவில் அவருடைய 100வது பிறந்த தின விழாவை நாம் விமரிசையாக கொண்டாடி வருகிறோம். இவ்விழாவில் அன்னாரின் வாழ்வின் சில மணித்துளிகளை உங்களுடன் இந்த ஒளிப்பதிவின் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். எனது தந்தையார் ஒரு இசை மேதை மட்டுமன்றி நற்குணங்கள் படைத்த ஒரு பெரிய மனிதர். எங்களுக்கு வாழ்க்கை முறைக்க வேண்டிய பல நற்குணங்களை சொல்லிக் கொடுத்திருக்கார். வித்தையோ கல்வியை நன்றாக தெளிவுற கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் அந்த கல்வியை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தன்னடக்கம், அவையடக்கம், பெரியோர்களிடம் மதிப்பும் மரியாதையும் நடந்து கொள்வது, குறிப்பாக குருபக்தி பற்றி அவர் தான் நிறைய சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். அதனாலேயே எங்களுக்கெல்லாம் பின்னர் பெரிய பெரிய மகான்களிடம் குருகுல வாசம் பண்ணும் பொழுது மிகவும் உறுதுணையாக இருந்தது. அது மட்டுமின்றி அவர் மிகவும் வில் பவர் கொண்டவர். அவர் எந்த ஒரு சூழலும் கலங்காது தன் நிலை வாழ்வாது இருக்கக்கூடியவர். அதுவே எங்களுக்கு பெரிய வாழ்க்கை பாடம். அவர் எங்களுக்கு என்றென்றும் ஆசீர்வாதம் வழங்குவார் என்பதில் ஐயமில்லை. ஒட்டுமொத்தத்தில் அப்பா ஒரு நிறைவான, முழுமையான, ஒரு அமைதியான, அடக்கமான ஒரு கலைஞர். அவரை பற்றிய புகழ்களை பற்றி, அவருடைய குணாதிசயங்களை பற்றி அவருடைய நண்பர்கள், அவருடைய மாணவர்கள், அவருடைய சக கலைஞர்கள் இப்பொழுது எங்களுக்கு தெரிந்த தகவல்களை ஒட்டி பார்க்கும் பொழுது அவர் எப்பேற்பட்ட ஒரு கலைஞராக இருந்தார் என்பது எங்களுக்கு மிக கண்கூடாக தெரிகின்றது. அப்பேற்பட்ட ஒரு தகப்பனாரை நாங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு உங்கள் தகப்பனரை பற்றி கிடைத்ததை பற்றி நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம். காரணம் அவருடைய அவர்களால்தான் இன்று நாங்கள் இன்று இசைத்துறையிலேயே
இருக்கின்றோம், இன்றைய நல்ல பேருடன் இருக்கின்றோம் என்பதற்கு அவர் தான் காரணம், அடிப்படை காரணம். அதற்கு உறுதுணையாக எங்களது தாயார் ஸ்ரீமதி நீலதாட்சி அவர்களும், எமது மூத்த சகோதரி அவர்கள், இந்த மறைந்த மூத்த சகோதரி அவர்கள் ஸ்ரீரஞ்சனி இந்திரகுமார் அவர்களும் ஒரு முக்கியமான காரணம் எங்களுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய இசை வளர்ச்சிக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய உங்கள் அனைவருக்கும் எமது எங்கள் சகோதர சகோதரிகள் எங்கள் குடும்பங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த இடத்தில் எனது காலம் சென்ற எனது அக்கா திருமதி ஸ்ரீரஞ்சனி இந்திரகுமார் எமது குடும்பத்தின் மூத்த பெண், அவரை பற்றி சொல்லியாக வேண்டும். அவர் எமது குடும்பத்தின் குலவிளக்கு. அவர்கள் பற்றி நிறையவே சொல்லலாம். எமது சங்கீத நடனக்கலை பயணத்திற்கு எமது தந்தை நடாத்திய கலைக்கழகம் என்ற பள்ளியை எமது ஐயாவின் கலை பயணத்தை நாம் கொண்டு நடத்த வேண்டும் என்பதிலும் எமது எதிர்கால சந்ததியினரும் அன்பர்களும் அவர்களது மாணவர்களும் இவ் அழியாக்கலையை பயந்து போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் எமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து உதவியவர் எமது அக்கா திருமதி ஸ்ரீரஞ்சினி இந்திரகுமார் அவர்கள். வணக்கம். என் பெயர் விஜய கணேஷ். நான் திரு ஞானசுந்தரம் அவர்களின் வயலின் மாணவன். 1985 திரு ஞானசுந்தரம் அவர்களிடம் மாணவனாக இணைந்து கடந்த 30 வருடங்களாக திரு ஐயாக்கனு தேசிகர் அவர்களின் குடும்பத்தொடருடன் இணைந்து வாழ்ந்த ஒரு பாக்கியசாலி. ஒரு சிறு மாணவனாக இணைந்த நான் மற்ற இசைக்கலைஞர்கள் அவருடன் மிகவும் நெருங்கி பழகிய பெரிய வித்வான்கள், அவருடைய மாணாக்கர்கள் போன்று மட்டுமல்லாமல் ஒரு முழு மனிதராக அவருடன் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதனுடைய பெரிய பாக்கியம் என்னவென்றால், இன்றளவில் இந்த விஜய கணேஷ் என்கிற ஒரு மனிதன் உருவாகுவதற்கு அல்லது செதுக்கப்படுவதற்கு அவருடைய அறிவுரைகள், அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அதை பார்த்து நான் கற்றுக்கொண்டது, அவராகவே என்னுடைய வளர்ச்சியில் மிகவும் அக்கறை கொண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தது, இது போன்ற விஷயங்கள் மிகவும் முக்கிய பங்கு வகித்துள்ளன. திரு ஐயாக்கனு தேசிகர் அவருடன் நான் இணைந்த ஒரு விஷயத்தில் 3 பரிணாமங்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஒரு மா மனிதராக பிறரை மதிப்பதில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்பது ஒரு பரிணாமம். ஒரு இசை மாணவனை எந்த அளவுக்கு ஊக்குவித்து அவனை சாதகம் செய்வதற்கு எந்த அளவுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்வது என்பது இன்னொரு பரிணாமம். 3வதாக, ஒரு மனிதனுடன் எந்த அளவுக்கு பாசமாக மனம் விட்டு பழகலாம் என்பது ஒரு பரிணாமம். உணவு அருந்துவது முதற்கொண்டு குடும்ப விழாக்களில் பங்கேற்பது முதற்கொண்டு எப்படி பழகலாம் என்பது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு லேர்னிங் என்றே சொல்லலாம். எனது உறவு திரு ஐயாக்கனு தேசிகர் அவர்களின் குடும்பத்துடன் இந்த அளவுக்கு மலர்ந்து வளர்ந்து முதிர்ச்சி அடைவதற்கு இன்னொரு முக்கியமான நபர் என் மதிப்பிற்கும் மிகுந்த அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீலாதாட்சி அம்மையார். நானும் ஐயாக்கனு தேசிகர் அவர்களும் அம்மையார் அவர்களும் இணைந்து கழித்த நாட்கள் மணித்துளிகள் ஏராளம். நண்பரும் விசிறியுமான வித்வான், சங்கீத வித்வான் திரு ஐயாக்கண்டு தேசிகர் அவர்களுடைய 100 விழாவை வெகு விமரிசையாக அவருடைய புதல்வர்கள், அவருடைய சிஷியர்கள் எல்லாரும் லண்டனில் விழா எடுக்க இருக்கிறார்கள்.
ஐ விஷ் தி சென்டனரி செலிப்ரேஷன்ஸ் ஆல் சக்சஸ். அந்த நாளில் சங்கீதம்ங்கிறது ரொம்ப கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி கற்றுண்டு அதோட தன்னுடைய புதல்வர்கள் இன்றைய அவர்கள்லாம் கைதேர்ந்த வித்வான்களாக பிராபல்யமாக விளங்கி வருகிறார்கள். பல சிஷ்யர்களுக்கும் இந்த வித்தியை கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட ஒரு சங்கீத வித்வானுக்கு லண்டனில் அஸ் எ டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் ஒரு விழா எடுக்கிறது ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஐ விஷ் த ஃபங்க்ஷன் எவ்ரி சக்சஸ். ஐ விஷ் ஹிஸ் சிப்லிங்ஸ் அண்ட் டிசைபிள்ஸ் எ வெரி கிரேட் ஃபியூச்சர். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனது தகப்பனாருடைய 100 ஆண்டு விழாவை கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் அப்பா ஒரு சிறந்த மியூசிஷியன், ராகம் பாடு ரொம்ப நல்லா ராகம் பாடுவார். பெரிய ராகமாக இருந்தாலும் சரி, சிறிய ராகமாக இருந்தாலும் இலகுவாக கையாளுவார். பெரிய ராகங்களை பல மணி நேரம் பாடியதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது தவிர பாடாந்தர் சுத்தம், நிரவல் பாடுறது, கல்பனாஸ்வரம் பாடுறது, வெவ்வேறு நடைகளில் பாடுறது, கணக்கு வழக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பல்லவி வித்வான், நிறைய பல்லவியெல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கார். ஆஸ் எ வயலினிஸ்ட் என்கிற பார்வையில் அவர் ஒரு கம்ப்ளீட் மியூசிஷியன் சொல்வேன்னா, இந்த விழாவுக்கு எங்கள் கூட எங்கள் அப்பாவுடைய பல மாணவர்கள் மாணவிகள் கலந்து பண்ணுறாங்க. அது தவிர பல வித்வான்களும் மாணாக்கர்களும் பல ஊர்களிலிருந்து வீடியோ செய்திகள்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இதன் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது தகப்பனாரும் எனது குருவுமாகிய திரு ஐயாக்கண்ணு தேசிகர் அவர்களுடைய 100வது பிறந்த நாள் ஆண்டில் அவரை பற்றிய சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஐயா வந்து ஒரு சிறந்த இசைக்கலைஞர், சிறந்த ஆசிரியர், ஒரு சிறந்த தகப்பனார். சுருக்கமாக சொன்னால், ஒரு சிறந்த கலைஞருக்கு என்னென்ன அம்சங்கள் வேண்டுமோ அதெல்லாம் அவரிடம் இருந்தது. அவருடைய கச்சேரிகளை, அவர் கச்சேரி வைக்கும்பொழுது நான் அப்பொழுது மிக சிறியவன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பல கலைஞர்கள் வித்வாங்க கூறி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய கச்சேரி எங்கு நடந்தாலும் நிறைய சங்கீத வித்வான்களும் நாதசுர கலைஞர்களும் தவில் கலைஞர்களும் வந்து உட்கார்ந்து கேட்பார்கள். காரணம், தவில் கலைஞர்கள் ஏன் உட்கார்ந்து கேட்பார்கள் சொன்னால், லய சம்பந்தமாகவும் அவர் நிறைய வேலைப்பாடுகள் செய்வது வழக்கம். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் திரு தவில் மறைந்த தவில் மீது திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் யாழ்ப்பாணம் மாணிப்பாய்க்கு விஜயம் செய்யும் பொழுதெல்லாம் எங்களுடைய தகப்பனாரிடம் வந்து இருந்து அவரிடம் நிறைய லய சம்பந்தமான விஷயங்களை பேசித்தான் செல்லுவார். அது அவருடைய தகப்பனார் ஐயாவுடைய லய சம்பந்தமாக அவருக்கு உள்ள ஈடுபாடு அதிலிருந்து எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். அவருடைய சிஷ்யாக இருந்த நான் அவரை பற்றி சில குறிப்புகள் சொல்வதில் பெருமை அடைகிறேன். தாய் நாட்டின் தவ மகனாய், செய் நாட்டின் இசை மகனாய், இசை உலகம் நினைக்க பணி செய்து இளையருளால் முத்துக்கள் போன்ற பிள்ளைகளின் சிறப்பாலே என்றும் மனம் குளிர்ந்த மாதவனே அனைவருக்கும் அருளாசியருள் மனமாறச் செய்த இசை தொண்டால் இசையுலகில் சிறப்பாக விளங்கும் சிஷ்
என்றும் பெருமை சொல்லி மனம் நினைவர் இந்நிலையில் உங்கள் நூற்றாண்டு விழா இந்திர விழா என ஆகும் அறியும். இந்த பாட்டு எனது கணவரால் இயற்றப்பட்டது. அவருக்கும் அவரை பற்றி நன்றாக தெரியும். அவரிடம் இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். விஷயம் மட்டுமல்ல, பண்பு பழக்க வழக்கம், சமூகத்தில் புழங்கிக் கொள்கிற முறை, இசையாளர்களுடைய விதம் நாம் புழங்கிக் கொள்ள வேணும், கற்பிக்கும் முறை, இவையெல்லாம் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பல விஷயங்கள். அவர் ஒரு பல்கலைக்கழகம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னுடைய குணத்திலேயே சில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அவருடைய கற்பித்தல் அமைந்திருந்தது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் ஒரு சிறந்த ஒரு வித்வான் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியரும், நிறைய விஷயங்கள் தெரிந்த, இசைய பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிந்த ஒரு மகா வித்வான். வணக்கம். இசை விற்பனர் அமரர் ஐயாக்கண தேசியரது ஞாபகமாக 100வது ஆண்டு விழாவை லண்டனில் கொண்டாடும் இந்நன்னாளில் எனது வாழ்த்துறையை வழங்குவதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். அவரின் கலைப்பணியை பாராட்டி நாதசுதா, ரசிகப்பிரியா ஆகிய நிறுவனங்கள் இந்த விழாவை நடத்துவது மிகவும் பாராட்டிற்குரியது. எனது இசையாசிரியர் பதவியை ராமநாதன் அகாடமியில் நான் கடமையேற்கும் பொழுது முதன் முதலில் சந்தித்த இசைக்கலைஞர் திரு தேசியர் ஐயா அவர்கள் என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். தேசியர் ஐயா அவர்கள் இசை ஞானம் மிக்கவர், தன் அடக்கம் உள்ளவர், பொறுமை மிகுந்த ஆசிரியரும் கூட. இசையை ஆழ்ந்து அனுபவித்து கையாளுவார். முன்னைய நாட்களில் இசை உருப்படிகளை நோட்டேஷன் எழுதி கற்றுக் கொடுப்பது மிக அபூர்வம். தேசியர் அவர்கள் பாடாந்திரங்களை முறையோடு எழுத்து வடிவமாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். கணீர் என்ற குரல், சுத்தமான சங்கதிகள், தாள கட்டுப்பாடு, அபூர்வ ராகங்களையும் கையாளும் முறைகள் ஆகியன இவரின் குறிப்பிடத்தக்க இசை அம்சங்களாகும். தாரிணி தெலுசு கொண்டி என்ற சுத்தசாவேரி கிருதியை நான் அவரிடம் கற்றுக்கொண்ட பொழுது அவரின் கைப்பட எழுதி அக்கிருதியின் நோட்டேஷனையும் எனக்கு கொடுத்தார். அதை இன்றும் எனது பாடல் ஃபைலில் பதிவு செய்துள்ளேன். இவையெல்லாம் எனது வாழ்வில் மறக்க முடியாத பதிவுகள். தேசிகரையா அவர்கள் சிறந்த வயலின் விற்பன்னரும் கூட. இது பலருக்கு தெரியாது. மானிப்பாயில் அவர் வாழ்ந்த காலங்களில் அவரது மனைவி குழந்தைகளுடன் பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரது துணைவியார் மிகுந்த விருந்தோம்பல் பண்பாடு நிறைந்தவர். தேசியர் ஐயாவினுடைய குழந்தைகள் கலைத்துறையில் தமக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளார்கள். அன்னாரின் பெயரை நிலைநாட்டி அவரின் குழந்தை செல்வங்களது கலைப்பணி தொடர எனது வாழ்த்துக்களும் ஆசிகளும் கூற விரும்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த திரு ஞானசுந்தரத்திற்கும் எனது பாராட்டுகளும் நன்றிகளும் உரித்தாகட்டும். வாழ்க வளர்க உங்கள் இசைப்பணி. நன்றி. கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் மெல்பர்ன். ஐ எம் மதியாபர்ணம் ரவிச்சந்திரா. திஸ் இஸ் நர்மதா ரவிச்சந்திரா. On these auspicious Centenary Day celebrations, I fondly recall my father-in-law and his accomplishments. A man who was extremely proud and contented in his ability and talents in this field.
a man never to demand attention for glory in the spotlight of fame. A genius who acquired the capacity to compose new works and render raga alapana and improvisation for many long hours. His immense skills and ingenuity were sought after by many Nadaswaram and Tamil Vidvans and artists from India and Sri Lanka. He typically served others, forsaking his own family when it came to teaching of classical Indian classical music. Finally, I had the privilege of learning some varnams from him at the Ramanathan Academy in the mid-1970s when I was preparing for the Sangeetha Ratnam diploma course. His patience, passion, dedication and skills can be clearly seen through all his sons and daughters and grandchildren who continue their journey in fine arts through their respective teachers. Thank you. நடனத்துறையிலும் இவரது பங்களிப்பு நிறைய உண்டு. தாள சம்பந்தமான விடயங்கள், அழகிய தமிழ் நடையில் தமிழ் பாடல்கள் எழுதுவதிலும் அதற்கு ஏற்ப மட்டமைப்பதிலும் மகா புலமை பெற்றிருந்தார். பத்திரிகையில் வந்த விமர்சனத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனது தந்தை அவர்கள் நவாலி அட்டகிரி கோயிலில் 3 மணி நேரம் கீரவாணி ராகம் ஆலாபனை மாத்திரமே பாடி பெரிய சிறப்பு கட்டுரை வந்தது. அது ஒரு குறிப்பு. மிருதங்க கலைஞர் ஏஎஸ் ராமநாதன் அவர்களது வாழ்க்கை சரித்திரத்தில் உள்ள இன்னொரு சம்பவம், 8 மணி நேரம் நீண்ட கச்சேரி ஒன்றில் சபாக்காரர்கள் கேட்டதற்கிணங்க தோடி ராகத்தில் ராகம் தானம் பல்லவி பாடியுள்ளார். இங்கு சிறப்பான அம்சம் எனில் மிஸ்ர ஜாதி ஜம்பதாளத்தில் 4 கலை பல்லவி, மிஸ்ர நடையில் அடங்கிய பல்லவி. இதை விளம்பம் மத்தியமம் திருதம் செய்யும் போது விஸ்ரகதியும் 3 காலம் செய்து கடைசியாக பல்லவியை கண்ட நடையில் பாடி ஒரு பல்லவிக்கு வேண்டிய எல்லாம் செய்து முடித்து போது கலை விற்பனர்கள் ரசிகர்களால் பலத்த கரகோஷத்துடன் வரவேற்கப்பட்டு பாராட்டுகளை பெற்ற ஒரு ராகந்தானம் பல்லவியாக அமைந்தது. இந்த இப்படியான கச்சேரிகள் சில ராக ஆலாபனை செய்யும் முறை தாளக்கட்டுப்பாடு விஷயமான சில கச்சேரிகளை அவர் செய்தது மறக்க முடியாத நிகழ்ச்சியாக எங்கள் குடும்பத்தினர் அதை என்று நினைவு கூறுகிறார்கள். ஐயக்கண்ணு தேசிகர் அவர்கள், இவர் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் சீடர். இவரது கச்சேரி என்றால் பல கலைஞர்களும் நாதஸ்வர வித்வான்களும் அந்த அரங்கிலே கூடிவிடுவார்கள். காரணம், அவர் கொஞ்சம் விவகாரமாக பாடக்கூடியவர். என்ன பாடப்போகிறார், எப்படி பாடப்போகிறார், என்ன புதுமைகள் செய்யப்போகிறார் என்று ஆவலோடு எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். தோடி, பைரவி, காம்போதி, கல்யாணி போன்ற ராகங்களெல்லாம் அனாயாசமாக பாடுவார். உருப்படிகளை வந்து அழகாக பாடி ரசிகர்களை மகிழ்விப்பார். நமஸ்காரம். யாழ் மண்ணிற்கு பெருமை சேர்ந்த இசைக்கலைஞர் ஐயாக்கண்ணு தேசிகர் பற்றி பேசுவதைட்டு எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் உள்ளது. அதே நேரம் நானும் ஒரு இசைக்கலைஞன் என்றதால் அவருடன் பழக சந்தர்ப்பம் கிடைத்தது. அவருடைய கச்சேரியெல்லாம் தவறாமல் எங்கு சென்றாலும் பார்ப்பது உண்டு. மிகவும் தன்மையாகவும் பணிவுடனும் பேசுவார். மிகவும் ஒரு பெரிய ஞானஸ்தன். ஆனால் இவர் பல சிகரங்களை தொட்டதோடு மட்டுமல்லாது யாழ் மண்ணிற்கு பல இளம் கலைஞர்களை உருவாக்கியுள்ளார். இசை வரலாற்றில் இவர் புகழ் என்று நிலைத்திருக்கும். நன்றி. வணக்கம்.
மானிப்பாய்ச் சேர்ந்த ஏஜி ஐயாக்கண தேசியர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை அவருடைய மகன் வெகு சிறப்பாக லண்டன் மாநகரிலே செய்வதையிட்டு அவரை பற்றிய சில குறிப்புகள் நயப்புரைகள் கூற அளவையூர் சங்கீத பூஷணம் வி கே நடராஜா ஆகிய நான் முனைகின்றேன். 62 ஆண்டு எனது முதல் கச்சேரியிலே அவரை கண்டு ரொம்ப அவருடைய இசையை கேட்டு மிகவும் இன்பித்தேன். 65 ஆண்டு சுதுமலை அம்மன் கோவிலில் நான் கச்சேரி செய்தபோது வந்திருந்து கேட்டு எங்களை என்னை பாராட்டி எங்களை மேலும் மேலும் சங்கீதத்திலே வளர்வதற்காண்டிய அறிவுரைகளை கூறி சென்றது. யாழ்ப்பாணத்துக்கு பெருமை தரக்கூடிய ஒரு பெரிய மகான், நல்ல ஒரு பூரணமான ஒரு சங்கீத வித்வான். காஞ்சிபுரம் நயனா பிள்ளைங்க வழியிலே வந்த சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளைக்கு குருகுல முறையாக சங்கீதத்தை கற்றவர் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். அவர் ஒரு சிறந்த ஒரு இசைக்கலைஞர் மட்டுமில்லாமல் மேடை பாடகரும் கூட. இவர் எண்ணற்ற இசை கச்சேரிகளை செய்து எல்லோரையும் பாராட்டியுள்ளார். அத்தோடு மட்டுமல்லாமல் இவர் வயலினும் வாசிப்பதிலும் திறமை மிக்கவர். வயலினையும் வாய்ப்பாட்டையும் போதித்து இசை வரலாற்றிலே தனக்கென மட்டுமல்லாமல் ஈழத்து கலைஞர்களை ஊக்குவித்த பெருமை கூறியவர். இவரே யாழ்ப்பாணத்திலே இந்தியாவிலிருந்து முதல் முதலாக மிருதங்க வித்வான் ஏஎஸ் ராமநாதர்களை அழைத்து வந்து மிருதங்கத்தை ஈழத்திலே ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு வருவதற்கு காரணகர்த்தாக இருந்தவரும் இவரெல்லாம். இவர் எனது இளங்கலைஞர் மன்ற மேடையிலே எண்ணற்ற இசை கச்சேரிகளை செய்துள்ளார். இவரது நூற்றாண்டு விழா நடைபெறுவதையிட்டு நான் மற்ற மகிழ்வடைகின்றேன். அதை அவரது பிள்ளைகளே எடுத்து செய்வது மிகவும் பாராட்டத்தக்கதொன்று. ஐயாக்கண் தேசியர் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், கலைஞர் மட்டுமல்ல எல்லா கலைஞர்களையும் எம்போன்ற கலைஞர்களை ஊக்குவித்த பெருமைக்குரியவர். இளங்க கலைஞர் சார்பிலும் என் சார்பிலும் 100வது பிறந்த தின வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்வார். இலங்கையில் இசைச்சேவை நிறைய செய்திருக்கிறார். ராமநாதன் அகாடமியில் இசை விரிவிரியாளராக கடமையாற்றி வந்திருக்கிறார். எனது குரு மதிப்புக்குரிய ஏஎஸ் ராமநாதன் அவர்கள் அகாடமியில் படிப்பிச்சு கொண்டிருக்கும் பொழுது தேசியர் ஐயாவும் அவருடன் நட்பு பூண்டு அவருடைய கச்சேரிகள் எல்லாத்துக்கும் அவரே வாசித்தார். அந்த இதில் தான் எனக்கும் அவருடைய அறிமுகம் கிடைத்து மிருதங்க அரங்கேற்றம் அதாவது 1964 நடந்த பொழுது அவர் தான் தலைமை தாங்கி சிறப்பித்தார். மகனுடைய ஒரு இசவிழாவில் வயலின் கச்சேரிக்கு திடீரென்று 6 பல்லவி வாசித்ததை நானும் திருப்பி வாசித்து அவருடைய ஆசையும் பெற்றுக்கொண்டேன். எனது குருநாதரோடு அவர் நெருங்கிய நண்பர். அதே மாதிரி இங்கே உள்ள இசைக்கலைஞர்களுடைய கூட அவர் மிகவும் நட்பாகத்தான் பழகி சில ஆலோசனைகளையும் சொல்லி வந்தவர். ஒரு இசைக்கலைஞனாக அவரிடம் நான் அறிந்த ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவர் ஒரு மிகப்பெரிய வாகியக்காரர். அவருடைய சாகித்யங்களில் மிகவும் முக்கியமானதாகவும் என் மனதிற்கு மிகவும் பிடித்ததாகவும் நான் கருதுவது அவருடைய கலைஞனாக வேண்டுமாகில் என்ற பாடல். அவர் வெகு காலம் அதை தனக்குள்ளேயே பாடிப்பாடி அந்த சங்கதிகளை உருவேற்றி அந்த லிரிக்ஸ் அதை பற்றின ஒரு பர்ஃபெக்ஷன் இதையெல்லாம் அடிக்கடி செய்து கொண்டிருப்பதை நான் தூரம் இருந்து கவனித்திருக்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பாடலில் வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு வேண்டிய சில விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து எனக்கு அறிவுரையாகவும் கூறியுள்ளார். அதில் தான சுத்தம், கமக சுத்தம்,
போன்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை அந்த பாடலில் வைத்திருப்பதாகவும் என்னுடன் பகிர்ந்துள்ளார். மற்றும் ஒரு விஷயம் என் மனதிற்கு மிகவும் கனமான ஒரு விஷயமாக இருந்தாலும் எனக்கு ஒரு தெய்வீகமான பாக்கியமாக நான் நினைப்பது அவருடைய இறுதி காலத்தில் அவருடன் நான் கழித்த நாட்கள். இறுதி காலம் மட்டுமல்ல, இறுதி சடங்கு வரைக்கும் நான் அவருடைய வாழ்க்கையில் இணைந்திருந்தேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு மகா வித்வான் அவருடைய மனதில் திரு ஐயாக்கண தேசிகரை பற்றி எந்த அளவுக்கு ஆழமாக பதித்திருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம் அவருடைய இறுதி சடங்கன்று மகா வித்வான் காரைக்குடி ஆர் மணி அவர்கள் முழு நாள் அவர் வீட்டில் இருந்து அந்த இறுதி சடங்குகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு மகா வித்வான் ஐயாக்கண தேசிகருக்கு இப்படி ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தது ஐயாக்கண தேசிகர் அவர்களின் நன்மதிப்பு மகா வித்வான்கள் மனதில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு சான்று. கலாரசிய பெருமக்களே, ஈழத்தீ செவிராட்டில் ஐயாக்கண தேசிகர் அவர்கள் ஆற்றிய இசைப்பணி மறக்க முடியாத ஒன்று. அவர் இந்திய கலைஞராக இருந்தாலும் அவர் 50ஆம் ஆண்டிலிருந்து எமது தமிழ் ஈழத்திலே யாழ்ப்பாணத்தில் மானிப்பாயில் நிரந்தரமாக வசித்து எண்ணற்ற பிள்ளைகளுக்கு இசை கல்வியை புகட்டி ஈழத்து இசைக்கலைக்கு ஒரு மிகவும் அத்திவாரமிட்ட கலைஞர்கள் அவரும் ஒருவராவார். இவர் ராமநாதன் நுண்கலை கல்லூரியில் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை, மகாராஜபுரம் சந்தானம் ஆகியோர் இருந்த காலங்களிலே விரிவுரையாளராக இருந்துள்ளார். அவர்களை தொடர்ந்து அகாடமியின் தலைவராகவும் பணியாற்றியிருக்கின்றார். முறைப்படி இசையை கற்பது மிக கஷ்டம். ஆசிரியருடைய நிலையை அறிந்துதான் நாங்கள் கற்க வேணும். அப்படியான முறையிலே அவர் கற்பித்து அந்த ஒரு முழுமையான ஒரு கலைஞர்களாக ஆக்கியிருக்கிறார் என்பது அவருடைய செயற்பாட்டிலிருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தன்னுடைய பிள்ளைகளை தக்கார் சகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தந்தை மகக்காற்றும் உதவி அவையத்தும் முந்தியிருப்ப செயல் என்ற வள்ளுவர் வாக்குக்கணங்க அவர் தன்னுடைய பிள்ளைகளை சிறப்பாக நல்ல ஒரு மேன்மையான உலக புகழ் பெற்றவர்களாக ஆக்கி தந்திருக்கிறார்களே, அதை நாங்கள் நினைக்கும் போது மகிழ்ச்சியடை. என்னுடைய குருநாதர் ஐயாக்கண தேசிகர் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால், அவர்தான் என்னுடைய முதல் ஆசிரியர். அவர் எனக்கு இசையை முறையாக கற்றுக் கொடுத்தவர். குறிப்பாக அவரிடம் நான் கண்டுகொண்ட விஷயம் என்னவென்றால், அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். எதையுமே பெர்ஃபெக்டாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்துபவர். ஆரம்ப பாடங்கள் தானே என்று அலட்சியமாக அதை விடமாட்டார். அதை நன்றாக தெளிவாக கற்றுக்கொள்ளும் வரை திரும்ப திரும்ப எத்தனை நாட்களானாலும் சரி, மாதங்களானாலும் சரி, அதை எனக்கு கற்றுக் கொடுப்பதில் மிக அக்கறையாக கற்றுக் கொடுத்ததனால்தான் நான் என்னுடைய பட்டப்படிப்புக்கு சென்ற பொழுது கூட என்னால் எல்லாவற்றையும் பெரும்பாலானவற்றை முறையாக கற்றுக்கொள்ள எனக்கு முடிந்தது. நானும் எனது சகோதரன் சோமசுந்தரம் தேசிகர் அவர்களும் இசை கச்சேரி செய்த போது வர்ணம் திஸ்வம் பண்ணி பாடும் முறையை சொல்லிக் கொடுத்து கச்சேரிகளில் பாட வைத்து வர்ணம் திரிகாலம் திஸ்ர நடை முறையை பிரபலப்படுத்தியவர். எனது பாடசாலை சங்கீத ஆசிரியர் வேண்டியதற்கிணங்க பல பாடல்களுக்கு சிற்றஸ்வரம் ஏற்றி கொடுப்பார்.
அதனை சங்கீத போட்டிகளில் உபயோகித்தோம். இந்த சிட்டார் சொல்மானது இசை போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு உதவியாக அமைந்தது. மேலும் ஐயா அவர்கள் தேவாரம், திருப்புகள், தில்லானா, பஜன், பாரதியார் பாடல் என பல தரப்பட்ட உருப்படிகளை சொல்லிக் கொடுப்பார். இவை ஒவ்வொன்றும் இசை ரசிகர்கள் அன்பர்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டது. ஒரு ஆசிரியர் அவருடைய மாணவர்கள் இன்று உலகமெங்கும் மிக பிரபலியமாக பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். நல்ல சுத்தமான சங்கீதத்தை அவர் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் வழங்கி வந்தார். அவருடைய காலத்தில் நல்லொரு சங்கீதம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு கிடைத்தது. அதில் எனக்கு வந்த பாக்கியம் கிடைத்தது. நாங்கள் குழந்தைகளாகிய நாங்கள், எனது சகோதரர் ஞானசுந்தரம், சகோதரி நர்மதா, நான் எல்லாரும் எங்கள் அப்பாவுடன் தான் ஆரம்பத்திலேயே ஆரம்பம் நமக்கு சங்கீதம் கற்றுக்கொண்டதே அங்கே தான். சின்ன வயசுலேயே நாங்கள் 10 வயசாக இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் வர்ணங்கள் 4 காலம் பாடுவோம். அப்பாடிய நாங்கள் கச்சேரியை கூட செய்திருக்கிறோம், நான் எனது சகோதரியும் செய்திருக்கின்றோம். அதெல்லாம் பொழுது பார்க்கும் பொழுது அவர் எவ்வளோ தூரத்தில் அது பெர்ஃபெக்ஷன், ஒரு பாட்டை பாடினாலும் சரி, சங்கதிகள் சரி, அதனுடைய தாளத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஸ்ருதிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணார் என்பது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 2 ஆண்டிலே நானும் பலாலய ஆசிரியர் கலாசாலை பொன் முத்துக்குமாரன் அவர்களும் இவரிடம் சென்று ஒரு ஏறத்தாழ 10 இவரிடம் கற்றேன். அந்த உருப்படிகளில் தாரிணி தெளிச்சு கொண்டுகின்ற சுத்த சாவீரராக உருப்படி, ராமநாதன் இசைக்கல்லூரியிலே அவர் பாட என்னை ஒழுங்கு செய்த போது கல்யாணகிருஷ்ண பாகதர் என்னை அந்த உருப்படியை நான் பாடினதை கேட்டு என்னை புகழ்ந்து, நல்லா பாடுறா தம்பி, நல்லா கற்றுக்கிட்டீங்க, ஆறு சொல்லி தந்தாங்க என்று சொல்லி கேட்டபோது நான் இவரை காட்டி அவர் இவரையும் பெருமைப்படுத்தி என்னையும் புகழ்ந்து ஓட்டியவர். அப்படி உருப்படிகளை கற்றுக் கொடுப்பதிலே மிகவும் சிறந்தொரு வித்துவத்தன்மை உள்ளவர், நல்ல ஆசானாக திகழ்ந்தவர். மானிப்பாயிலே யாழ்ப்பாணம் ஊராவும் தெரிஞ்ச ஆளாக திகழ்ந்தவர். சேர்ப்பொன் ராமநாதன் என்ற கொடைவள்ளலால் இசைக்கென ஸ்தாபிக்கப்பட்ட ராமநாதன் இசைக்கல்லூரியிலே 1964 தொடக்கம் 74 வரை ஐயாக்கண்ணு தேசிகர் ஐயா அவர்கள் இசை ஆசிரியராக கடமையாற்றியதாக அறிகிறேன். தனியார் நிறுவனமாக இயங்கிய ராமநாதன் இசைக்கல்லூரியில் அக்காலகட்டத்திலே மகாராஜபுரம் விஸ்வநாதையர், மகாராஜபுரம் சந்தானம், கல்யாணகிருஷ்ண பாகவதர், சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை போன்ற மகா வித்வான்களை தமிழ்நாட்டிலிருந்து வரவழைத்து இசை வளர்க்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தனர். அந்த வகையிலே மேற்கூறியவர்களுடன் ஐயாக்கண்ணு தேசிகர் ஐயா அவர்களும் பாடாந்தர சுத்தமான கற்பித்தல் திறனுடன் கூடிய ஒரு சிறந்த இசை ஆசிரியராக சேவை செய்து பல மாணவர்களை உருவாக்கியதை யாழ்ப்பாண சமூகம் மறந்திருக்க மாட்டாது. என்னுடைய இசை பயிற்சியின் வாசல் கதவாக இருந்த ராமநாதன் அகாடமியை நான் என்றும் மறக்க முடியாது. அங்கு எனக்கு இசை பயிற்சியை ஆரம்பித்து எனது இசை பயிற்சிக்கு அத்திவாரமாக இருந்த அமரர் ஸ்ரீ ஐயாக்கண்ணு தேசிகர் அவர்களுக்கு நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன். என்னையும் அவரது ஞாபகார்த்த தினத்தில் நினைவு கூற அழைத்தமைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
தேசிய மாஸ்டர் என்று சொல்கிற எனது குரு ஐயாக்கண தேசியர் அவர்களது செஞ்சினரி செலிப்ரேஷனில் கலந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சின்ன வயசாக இருக்கேக்க நான் அவர்கிட்ட படிச்சிருக்கிறேன். ஒரு 11 வயசுக்கு காலகட்டத்தில் நான் அவர்கிட்ட முதன் முதல் படிக்க போனேன். நான் அப்போ அவர் வந்து என்ன செய்வார்னு சொன்னால், பெரிய ஆக்களுக்கு எல்லாம் காலமேல சொல்லி கொடுப்பார். பின்னேரத்தில் வந்து எனக்கு மட்டும் கிளாஸ் எடுக்கிறார். அப்போ அவர் இருந்த எடுத்த அவர் கிளாஸ் எடுக்கிற நேரத்தில் நான் தனியாக அவர்கிட்ட படிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நான் சின்னனாக இருந்தபடியாக ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அவர்கிட்ட நான் சின்னனில் படித்த அந்த காலகட்டத்தை நான் மறக்க முடியாது. என்ன என்று சொன்னால், அவர்கிட்ட உருப்படிகள் வந்து மிகவும் ஒரு தரமான உருப்படிகள். அவர் வந்து எப்படி அந்த உருப்படிகளில் நாயகா நாயகி பாவத்தை கொண்டு வர வேண்டும் என்றதிலையெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பார். அவர்கிட்ட படித்த உருப்படிகள் வந்து இன்றைக்கும் பசுமையாக என் மனதில் இருக்குது. ஆனால் அவர் வந்து ஒரு தன்னை ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி எல்லாம் நன்றாக தேற்றி அவர் பாட வைக்க முடியுமோ அந்தளத்துக்கு பாட வைக்கணுமென்றதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு வாக்கியக்காரர் கூட. கணப்பெயருக்கு தெரியாது அவர் வந்து சாகித்யங்கள் இயற்றியிருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட சாகித்யங்கள் வந்து உண்மையாக இந்தியாவில் இயற்றியிருந்த சாகித்யங்களுக்கு ஈடானவை. ஆனால் அந்த சாகித்யங்களை எல்லாம் அவர் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மற்றது வந்து அவர் வந்து ஒரு ஒரு பாடத்தை நீங்கள் படிக்கல வந்து அதில் வந்து உங்களோட மனதையும் அதே நேரத்தில் ஒரு நிதானத்தையும் நீங்கள் அதில் கையாள வேணும் என்று எங்களுக்கு எனக்கு போன சொல்லி தரையில சொல்லுவார். அதையெல்லாம் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதோடு வந்து அவரது ஒரு சிஷ்யை என்று சொல்லிக்கொள்றதில் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி. 1961 ஆண்டு ராமநாதன் இசைக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு எனது குருநாதர் மகாராஜருடன் சந்தானம் அதிபராக அமர்த்தப்பட்டார். மாணவ குழுவில் நான் இருந்தேன். ராமநாதன் இசைக்கல்லூரிக்கு ஐயாக்கனு தேசிகர் அவர்கள் அடிக்கடி வருவார்கள். வந்து எனது குருநாதர் மகாராஜருடன் சந்தானம் அவர்களோடு உரையாடுவார். அதை பலமுறை கேட்டு மகிழ்ந்திருக்கும். மாணவராக நான் இருந்தாலும் என்னுடனும் அன்பாக பழகினார். ராமநாதன் இசைக்கல்லூரிக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். பல மாணவர்களை உருவாக்கினார். பல மாணவர்களுக்கும் நன்கு பாடாந்தரங்களை கற்றுக் கொடுத்து சிறந்த தரத்துடன் இருக்க செய்தார். மணிநகர்பதியில் மங்களமாய் வாழ்ந்த என் குருநாதரையா கண்ணு தேசிகரே. மணிநகர்பதியில் மங்களமாய் வாழ்ந்த என் குருநாதர் ஐயா கண்ணு தேசிகரே. தேந்தனல் இசையானம் பெண்கள குரல் பேசும் தேந்தநல்லிசையானம் பெண்கள குரல் பேசும் ஆழ்ந்த நல்ல அறிவு கொண்ட அற்புத கலைஞரவர் ஆழ்ந்த நல்ல அறிவு கொண்ட அற்புத கலைஞரவர் மணிநகர்பதியில் மங்களமாய் வாழ்ந்த குருநாதரையா கண்ணு தேசிகரே. இசைந்த நல்மனையாளாம் நீலாயதாக்கியுடன் ஸ்ரீரஞ்சனி ஞான சுந்தரம் நர்மதா சோம சுந்தரம் பாலசுந்தரம் என மக்களை பெற்ற மகராஜனின் குருநாதர் மக்களை பெற்ற மக ராஜனின் குருநாதர் மணிநகர்பதியில் மங்களமாய் வாழ்ந்த என் குருநாதரையா கண்ணு தேசிகரே. ராமநாதன் அகாடமி
இசையாசானாய் பல கலைஞரை உருவாக்க பெருமை கொண்டவரே ராமநாதன் அகாடமி. இசையாசானாய் பல கலைஞரை உருவாக்கி பெருமை கொண்டவரே கற்பித்தல் திறனும் கச்சேரி புகழும். கற்பித்தல் திறனும் கச்சேரி புகழும் உத்தம குணமும் கொண்ட சத்திய சௌந்தர்யர். உத்தம குணமும் கொண்ட சத்திய சௌந்தர்யர் மணிநகர்பதியில் மங்களமாய் வாழ்ந்த குருநாதரையா கண்ணு தேசிகரே. இந்த பாடல் என்னுடைய குருநாதர் ஐயாக்கண்ணு தேசிகர் அவர்களுக்கு சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். இந்த அழகிய ஒளிப்பதிவு உருவாக காரணமாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் எங்கள் மனமார்ந்த நன்றி. திரு ஐயாக்கண்ணு தேசிகர் அவர்கள் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளைப் போல் பாவித்து இசை பயிற்சி கொடுத்த தனது மாணவர்களையும் இசையுலகில் ஒரு முன்னணி நிலையில் கொண்டு வந்து விட்டார் என்பது நிதர்சனமான உண்மை. அதன் மூலமாக அவர் தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நடந்து கொண்டார் என்பது நம் எல்லோருக்கும் நிதர்சனமாக புரிகிறது. அதேபோன்று இன்றாவது பிறந்தநாள் விழாவை எடுத்ததன் மூலமாக தேசிகர் ஐயா அவர்களின் குழந்தைகள் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நடந்து கொண்டுள்ளார்கள் என்பதும் நிதர்சனமாகிறது. இதுகாரும் இந்த ஒளிப்பதிவை எங்களுடன் அமர்ந்து தேசிகர் ஐயா அவர்களின் வாழ்வின் சில நினைவுகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.